ஒரு படம் வெற்றி அடைகிறதும் தோல்வி அடைகிறதுக்கும் பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு படத்துக்கு ரொம்பவே அடிப்படையான விஷயம்னா அது கதை தான். உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் கதை நல்லா இல்லைன்னா அந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறாது. அந்த வகையில் படத்துக்கு கதை எழுதுறதுல திறமசாலினா அது எழுத்தாளர் சுஜாதா தான். அவங்கள போல் கதை எழுத யாராலையுமே முடியாதுன்னு தான் சொல்லணும். இப்போ அவங்களோட மறைவுக்கு அப்புறம் எழுத்தாளர் ஜெயமோகன் அந்த இடத்த பிடிச்சிட்டாரு. எழுத்தாளர் சுஜாதாவை பயன்படுத்திகிட்டு இருந்த பலரும் இப்போ ஜெயமோகனை தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் இயக்குனர்கள் வசந்தபாலன், பாலா, சங்கர், மணிரத்னத்தை தொடர்ந்து இப்போ இயக்குனர் கௌதம் மேனனும் இந்த பட்டியலில் இணைஞ்சிருக்காரு. ஆமாம், இயக்குனர் கௌதம் மேனன் மற்றும் நடிகர் சிம்பு மூணாவது முறையாக கூட்டணி அமைச்சிருக்க வெந்து தணிந்தது காடு படத்துக்கு எழுத்தாளர் ஜெயமோகன் தான் கதை எழுதிட்டுருக்காருன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இயக்குனர் கௌதம் மேனன் கூட நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஏஆர் ரஹ்மான் இணைஞ்சிருக்க நிலையில் படத்தோட முதுகெலும்பாக எழுத்தாளர் ஜெயமோகனோட கதையும் அமைஞ்சிருக்கு. முன்னதாக ஜெயமோகன் கதையில் பாலாவோட இயக்கத்தில் ரிலீஸான நான் கடவுள் படம் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சுது. இப்போ வெந்து தணிந்தது காடு படமும் அதே போல் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் வெந்து தணிந்தது காடு படம் பற்றி ஜெயமோகன் சில வார்த்தைகள் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு மென்மையான நகர்ப்புற காதல் கதை, அசுரன் கர்ணன் போன்ற கிராமத்து கதை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிராமப்புறமும் ஒரு பக்கம் இருக்குது, பரபரப்பான காட்சிகள்லாம் நிறையாவே இருக்குது, நம்ப முடியாத சாகசங்கள் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு நம்பத்தகுந்த சினிமா தான் வெந்து தணிந்தது காடு. வேறு படங்களோட சாயல்லாம் எதுவுமே இருக்காது. கௌதம் வாசுதேவ் மேனனோட ஸ்டைலில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இது ஒரு கரடு முரடான அழகியலான ஒரு திரைப்படம்னு ஜெயமோகன் தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே இந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்நிலையில் இவரோட இந்த வார்த்தைகளால் ரசிகர்கள் இன்னும் ஆர்வமாக இருக்காங்க.